ஸோ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஒரு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் எப்படி கிளான் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் நான் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் சேனல்லேயே போட்டுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் இன்னும் பார்க்கலாம், நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ போட முடியுமோ போடுறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் சொல்ல வரேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உள்ள ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னாக்கா நம்ம கூட வந்து ஒரு 50 பேர் விளையாடணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த 50 பேரை நம்ம வந்து எப்படி சேர்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு கிளான் கிரியேட் பண்ணோம், அது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கணும், நம்ம பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ புரியுதா? இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அசால்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் உள்ளே போனவுடனே பார்க்குறீங்க இதான் என்னோடய பேஸு. இந்த பேஸில் வந்து நான் என்னோடய கிளான் காஸ்டல் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் வந்து முதல்ல அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வந்து கிளான் காஸ்டில் வந்து பில்டாக இருந்தால் தான் உங்களால் கிளான் கிரியேட் பண்ண முடியும். அது லெவல் 4க்கு அப்புறம் தான் உங்களால் பில்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே கிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை கிளான்னு இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லீவ் கொடுத்துடணும். நீங்கள் ஏதாவது ஒரு கிளானில் சேர்ந்துருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களால் கிளான் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து லீவ் கொடுத்துருங்க. லீவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் கிளான் வந்து இரேஸ் ஆகிடும், அதாவது நீங்கள் அந்த கிளானில் இல்லைன்ற மாதிரி காமிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, மறுபடியும் கிளான் கிளாஸ்டேல கிளிக் பண்ணுங்கள். கிளான் கிளாஸ்டேல கிளிக் பண்ண உடனே ஜாயின் கிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் கிளான்னு ஒரு ஆப்ஷன் அங்கேயே காட்டுது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தெரியும். அதை கொடுத்த உடனே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளான் நேம், உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியான நேம், அதாவது எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய நேம் உங்களுக்கு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து TGC வைக்கிறேன், தமிழ் கேமிங் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் சேனலை பற்றி நீங்கள் அதிலே டைப் பண்ணிக்கலாம் ஏதாவது வேர்ட்ஸ்னால். நெக்ஸ்ட்டு உங்கள் கிளானோட அந்த ஷீல்டு, அந்த ஷீல்டை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். எக்கச்சக்க கலர், எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த நெருப்பு சிம்பிள் வச்சுக்கிறேன், அதான் கொஞ்சம் கித்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எனிஒன் கேன் ஜாயின் இருக்குது, ஒன்ஸ் அவே வார் ஃப்ரீக்வன்ஸ் நாட் எட், நீங்கள் அதுவே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வார் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ட்ராஃபிக் வந்து 5500 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் ட்ராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இவ்வளோ ட்ராஃபிக்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் கிளானில் வந்து ஜாயின் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ட்ராஃபிக்ஸ் டு ஜாயின், ரெண்டு ஆப்ஷன் அதே கொடுக்குறாங்க, அது எதுன்னு தெரில. மினிமம் டவுன் ஹால் லெவல், உங்கள் டவுன் ஹால் வந்து உங்கள் கிளானில் வந்து எவ்வளோ டவுன் ஹால் இருக்கணும்னு நீங்கள் ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளான் லொக்கேஷன் வந்து நீங்கள் நாட் எட் கொடுத்துருங்க, கிளான் லாங்குவேஜ் வந்து நாட் எட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிளான் லேபிள்ஸ்னு ஒரு 3 லேபிள் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, கிளான் வார் லீக், ட்ராஃபி புஷிங்கு, அந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நான் ஃப்ரெண்ட்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி வார்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரிலாக்ஸ்டு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து 40,000 கிளிக் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ஒரு கிளான் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 40,000 அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, புரியுதா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த 40,000 கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கிளான் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் கிளான் கிரியேட் ஆகிடுச்சுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு கிளானு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிளான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிளான்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே சர்ச் பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் தனித்துவமாக பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களது தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் வந்து TGC கிளிக் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண உடனே தெரியும் என் கிளானை வந்து அங்கே காட்டுது, எனிஒன் கேன் ஜாயின் இருக்கும், 1/15 இருக்கும். அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு கிளானில் 50 பேர் தான் ஜாயின் ஆக முடியும், அந்த 50ல் நான் ஒரு ஆளாக இருக்கேன், இன்னும் 49 பேர் என் கிளானில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளான் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சு கிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் ஒரு கிளான் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு கிளான் கிரியேட் பண்ணுறேன், என் கிளானில் ஜாயின் ஆகிறவங்களாம் கீழே வந்து நான் ஜாயின் பண்ணுறேன்னு மட்டும் மெசேஜ் டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கிளான் கிரியேட் பண்ணுறேன், நம்ம TGC வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருந்தாலும் அந்த பேர் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பேரில் நான் ஒரு கிளான் கிரியேட் பண்ணுறேன், நம்ம எல்லாம் ஒரு டீமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சொல்லுறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.